स्मरणम गोविंदा गोविंदा श्री हरियाणा गुरुवायूरप्पनुடைய கிருபையினால் 10வது தசகத்தை பிரம்மா எப்படியெல்லாம் சிருஷ்டி பண்ணினார் அப்படிங்கறத நம்மளுடைய கோபுரம் டிவில அனுபவிச்சின் வரோம் அதுல அயஹான 9வது ஸ்லோகம் வேதான் புராண நிவஹான் அபி சர்வ வித்யாஹ कुर्वन् निजानन गणात् चतुराणनोऽसौ पुत्रेषु तेषु विनिधाय ससर्गमृत्युम् अप्राप्नुवन्स्तव पदाम्बुजम् आश्रितोऽभूत् वेदान् पुराणनिवहान् अपि सर्वविद्याः कुर्वन् பிரம்மதேவர் சரஸ்வதியை படைச்சார் அப்படின்னு பார்த்தோம். அந்த சரஸ்வதி மேலே ஆசை வந்தது, அதனை தக்ஷன் சனகர் முதலானோர் தடுத்தார்கள் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். எப்போ ஜெகன்மாதா சரஸ்வதி ஆவிர் பாவம் ஆனாலோ அப்போவே கல்வி அத்தனையும் பிறந்தது. வேதான் புராண நிவஹான், வேதங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் படைச்சார். அபி சர்வ வித்யாஹா, எல்லா கலைகளையும் படைத்தார். 64 கலைகள் அத்தனையும் படைத்தார் பிரம்மதேவர். குர்வன் நிஜானனகநாத் சதுரானனோசௌ, நிஜானனகநாத் தன்னுடைய 4 முகங்களிலிருந்தும் 4 வேதங்களை சொன்னார் பிரம்மதேவர். பகவானே அவருடைய மூச்சு காத்தா விளங்கிறது தான் வேதம். அந்த பகவானே வேதங்களை பிரம்மாவுக்கு கொடுத்துருக்கார். பிரம்மாவுக்குள்ளேயே அந்த வேத ஞானத்தை வச்சுதான் அவரை படைச்சிருக்கார். பிரம்மா அப்படியே அந்த முகத்திலிருந்து வேதங்களை வெளியில கொண்டு வரார். அவர் சொல்றார், அப்படியே வேதங்கள் வெளியில வருது, சதுர்வேதங்கள். ஆனா பிரம்மாதான் வேதத்தை படைச்சாரானா இல்லை, அதை ஒரு யாருமே படைக்கல. அபௌருஷேயம் அப்படின்னு பகவானுடைய மூச்சு காத்து, அது பகவான் தான் அதை சிருஷ்டி பண்ணினார், பிரம்மா கிடையாது. எப்பவுமே சுவாமியினுடைய மூச்சு காத்தா இருக்கிற வேதம், அந்த வேதத்தோடைய பிரம்மாவை வேதனை படைத்தார். அந்த வேதன் அப்படின்னா வேதஸ் அப்படின்னாலே பிரம்மதேவர், அவரை படைச்சார் பகவான். அந்த நாரணன் நான்முகனை படைக்க அந்த நான்முகன் 4 முகங்கள்லேருந்தும் வேதங்களை படைத்தார். அதுக்கப்புறம் புராணங்கள், அதுக்கப்புறமா சர்வ வித்யான், எல்லா வித்தியைகள் அத்தனையும் தோற்றுவித்து அதை எல்லாத்தையும் தன்னுடைய புத்திரர்கள் கிட்டக்க கொடுக்கிறார் பிரம்மதேவர். தன்னுடைய புத்திரர்கள் யார் யாரு ஏற்கனவே பார்த்தோமே, அங்காத ஜாயத பிருகுஷ்ச வசிஷ்ட தக்ஷௌ மரீச்சிஹி அத்ரிஹி அங்கிராஹா கிருத்துமுனிஹி புலஹா புலஸ்தியஹா கர்தம பிரஜாபதி தர்மதேவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அத்தனை பேர்கிட்டையும் தன்னுடைய இந்த வேதங்கள் புராணங்கள் சகல சாஸ்திர வித்யை எல்லாத்தையும் கொடுக்குறார். இந்த ஸ்லோகமே வித்யை சாஸ்திர ஞானத்தை வேத ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம். அதுக்கப்புறம் புத்ரேஷு தேஷு விநிதாய சசர்க விருத்திம் அப்ராப்னுவன்னே தவ பதாம்புஜமா ஆசிரித்தோ பூத்து, தன்னோட குழந்தைகள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு சிருஷ்டியா ஆரம்பிக்கலாம், மேலும் படைப்பை தொடங்கலாம்னு பார்த்தா விருத்தியே ஆக மாட்டேங்கிறது. படைப்பு மேலே மேலே அது வளர மாட்டேங்கிறது, வளர்ச்சி அடைய மாட்டேங்கிறது. அதனால பிரம்மா என்ன பண்ணினார், அமைதியாக பகவான் ஸ்ரீமன்னாராயணனுடைய திருவடிகளை தியானிக்க ஆரம்பித்தார். நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண, நான்முகனும் வேதங்களை படைத்து புராணங்கள் வித்யைகள் படைத்து புத்திரர்களிடம் அதை கொடுத்து வீட்டு படைக்க தொடங்கி தோல்வியூட்டே உந்தன் திருப்பாத கமலங்கள் தன்னை நினைந்தே இருந்தாரா நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.